வெல்கம் பேக் கைஸ். பிளேஸ்டேஷன் ஷோகேஸ் ஈவெண்ட் வந்து நீ நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஈவெண்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட்ல காமிச்ச எல்லா ட்ரெய்லரும் வந்து தனித்தனியாக பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ட்ரெய்லரோட லிங்க் கொடுத்துருக்கேன். பிளஸ் அந்த 40 மினிட்ஸ் ஈவெண்ட்டோட அந்த லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் 40 மினிட்ஸ் ஈவெண்ட் தான் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணுவோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுற கடை ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூடியூப்லேயும் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் டிஸ்கார்ட் சர்வர்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம், லைக் பண்ணுறேன். இப்போ வாங்க கண்டென்ட் போகலாம். ஆக்சுவலாக அந்த 40 மினிட்ஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி 10 மினிட்ஸ் தான் கொஞ்சமாக அது இன்ட்ரெஸ்டிங்காக போன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக்காக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கடைசி 10 மினிட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வருவோம். ஸோ அந்த கடைசி 10 மினிட்ஸில் அவங்க ஃபஸ்ட்டு காமிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சார்டட் 4 அண்ட் அன்சார்டட் லாஸ்ட் லெகசியை வந்து பிசி அண்ட் PS5 வந்து ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்லி 2022 பிசி அண்ட் PS5 வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ரீமாஸ்டரேஷன் வந்து பிசி அண்ட் PS5 வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி கேமர்ஸ் ஜாலி பண்ணுங்கள், எப்படியும் PS5 கேமர்ஸ் வந்து அதாவது PS5 கன்சோல் வச்சிருக்கிறவங்க வந்து இன்னும் PS4 டிஸ்கை போட்டு அந்த கேம்லாம் வராடி முடிச்சிருப்பாங்க. பட் பிசி கேமர்ஸ் ஜாலி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேமோட அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சு. இன்சோம்னியாக்கு வந்து ஒரு புது உல்வரின் கேமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக அது ட்ரெய்லர் மாதிரிலாம் இல்லை, குட்டி டீசர் மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலை. பட் இன்சோம்னியாக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கேமில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு மட்டும் தெரியுது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிராண்ட் டூரிஸ்மோ 7 ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. பெருசாக அந்த ட்ரெய்லரில் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு கேம் பிளே ட்ரெய்லராக இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ரேஸாவது ஓட்டி காட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்ரெய்லரில் பெருசாக எதுவுமே இல்லை. பட் ரிலீஸ் டேட் மட்டும் சொல்லியிருக்காங்க, 4th March வந்து ரிலீஸ் ஆயிரும், 2022 4th March வந்து ரிலீஸ் ஆயிரும் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து அந்த கேமை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஸ்பைடர்மேன் 2 ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பைடர்மேனையுமே காமிச்சிருந்தாங்க. பீட்டர் பார்க்கரையும் காமிச்சிருந்தாங்க, மைல்ஸ் மொரல்ஸையும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் 2 கேரக்டர்க்குள்ளேயும் நம்மளால் அடிக்கடி மாற்றிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். வேணுன்றப்போ நம்மளால் மைல்ஸ் மொரல்ஸாக மாற முடியும், வேணுன்றப்போ நம்மளால் பீட்டர் பார்க்கராக மாற முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் சூஸ் பண்ண முடிஞ்சதுனா GTA 5 வர மாதிரி நம்மளால் சூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வெனமையும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 1 அதாவது 2018 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேனோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து வெனமை காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட வந்து அந்த கடைசி எண்டிங் லைல வந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்து வேணமான்னு கேட்டிருப்பேன், இது வேணமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வேணம் மாதிரி தோணுதா இல்லை வேற யாரோ தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து வேணம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு வாடி போயிட்டு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அதை பார்க்க வேணம் மாதிரி தெரியுதா இல்லை அது வேற ஏதோ தான் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக இந்த ஈவெண்ட்டே கடைசியாக இந்த ட்ரெய்லர் தான் காட்டுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட் ஆஃப் வார் ராக்னராக்கோட ட்ரெய்லர். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பேர் காட் ஆஃப் ஆர் ராக்னராக் தான் அப்படின்றத அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அட்ரேஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் வந்து கிரேட்டோஸ்க்கும் ஃப்ரேயாக்கும் வந்து சண்டை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த சண்டை நடக்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா வந்து கிரேட்டோஸ் பால்ட்ரை போட்டதுனால ஃப்ரேயா கிரேட்டோஸ் மேலே சமகானில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த சண்டை நடக்கும் போது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து தாரோட என்ட்ரி இருக்கும் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் காட் ஆஃப் ஆர் 4 ஆர் காட் ஆஃப் ஆர் 2018 ஆர் காட் ஆஃப் ஆர் எப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நார்ஸ் மித்தாலஜியோட காட் ஆஃப் ஆர் டியர் வந்து உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லரில் வந்து டியர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றத வந்து காமிச்சிட்டாங்க. அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ராக்னரோக் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, டியர் உயிரோட இருக்காரு, ராக்னரோக் ஸ்டார்ட் ஆயிரும், ஃப்ரேயா நம்ம மேலே காண்டில் இருக்காங்க, தாரோட என்ட்ரியும் கன்ஃபார்ம் 100% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓடினோட அப்பியரன்ஸ் இருக்கும், ஓடினோட என்ட்ரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேமோட ரிலீஸ் டேட் தான் இன்னும் சொல்லலை, எப்போ ரிலீஸ் டேட்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும், கூடி சீக்கிரம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து ரிலீஸ் டேட் சொல்லலை, மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயரோட எண்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க கேம்னு நினைக்கிறேன். ஒரு டிசம்பர் ஆர் நவம்பர் 2022 தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 10 மினிட்ஸில் நடந்தது. இதெல்லாம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ஈவெண்ட்டில்.
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 30 minutes என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் நைட்ஸ் ஆஃப் த ஓல்டு ரிப்பப்ளிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பழைய கேம் போல, அந்த கேம் பற்றி கூட எனக்கு தெரியாது. ஸோ யாராவது இந்த கேம் விளாட்றவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த கேமோட ரீமேக் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, பார்க்க வந்து டெவில் மே க்ரை மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அந்த கேமோட பேர் தெரியல, ஆக்சுவலாக அவங்க பேரையே ரிவீல் பண்ணலை. அந்த கேம் வந்து ப்ராஜெக்ட் சம்திங் ஈவுன்னு நினைக்கிறேன், கரெக்டான ஞாபகம் இல்லை. ஸோ சம்திங் பேரில் தான் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கூட அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர்லேண்ட்ஸ் கேம் மாதிரி ஏதோ ஒரு கேம் இருந்துச்சு, அந்த கேமோட எக்ஸாக்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த கேமோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா பார்டர்லேண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் அது பார்டர்லேண்ட்ஸ் யூனிவர்ஸில் வர ஏதோ ஒரு கேம் தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இன்னார் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் அந்த கேமோட பேர் அண்ட் அந்த கேமோட கேம் பிளேலாம் டிஸ்பிளே பண்ணிடுவோம். பார்க்க வந்து பார்டர்லேண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா, நம்ம அது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் எப்படி, நான் அந்த பக்கமே போக போகிறது கிடையாது. பட் உங்களில் யார் யாரெல்லாம் வந்து இந்த கேம் வந்து ட்ரை பண்ண போறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ்போக்கனோட ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. போன வருஷம் ஈவெண்ட்லேயே வந்து இந்த கேமை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க, பட் பேரை வந்து ரிவீல் பண்ண போன வருஷம் ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஸ்டேட் ஆஃப் பிளேயில் வந்து இந்த கேமோட டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ஸ்போக்கனோட ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. நிஜமாலேயே நல்லா இருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டே கூட வாங்கி லைவ் பண்ணலாமான்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்கவே இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்ஸ்போக்கனோட ட்ரெய்லர் லிங்க் கொடுத்துருப்பேன், எல்லா ட்ரெய்லரோட லிங்குமே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஃபார்ஸ்போக்கனோட ட்ரெய்லர் லிங்க் அப்படி கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின்போ சிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, எக்ஸ்ட்ராக்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ ரெயின்போ சிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனோட ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. January 2022 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலன் வேக், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஆலன் வேக் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஆலன் வேக்கோட ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. ஸோ PS4 அண்ட் PS5 ரீமாஸ்டர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. October 5th ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்வேர் டோக்கியோக்கு ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து கோஸ்ட்வேர் டோக்கியோ என்ன தான் ஃபர்ஸ்ட் பர்சன் கேமாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெய்லர். ஸோ இந்த வாட்டி வந்து ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 1000 வாட்டி காமிச்சா அதே டெத் லூப் ட்ரெய்லர் காமிச்சாங்க. எதுக்கு இத்தனை வாட்டி டெத் லூப்போட ட்ரெய்லர் காட்டுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. எல்லா ஸ்டேட் ஆஃப் பிளே ஈவெண்ட்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்ச டெத் லூப்போட ட்ரெய்லர் காமிச்சாங்க, ப்ளஸ் எல்லா ஷோகேஸ் ஈவெண்ட், அதாவது போன வருஷம் நடந்த ஷோகேஸ் ஈவெண்ட்லேயும் காமிச்சாங்க, இந்த வருஷம் ஷோகேஸ் ஈவெண்ட்லேயும் வந்து டெத் லூப்போட ட்ரெய்லர் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு இத்தனை வாட்டி ஒரு கேமோட ட்ரெய்லர் திருப்பி திருப்பி காட்டுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு எனக்கு எல்லா ட்ரெய்லரும் பிடிச்சிருந்தது. பட் போன வருஷம் ஈவெண்ட் அளவுக்கு இந்த வருஷம் ஈவெண்ட் இல்லையோன்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. போன வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா போச்சு ஈவெண்ட்டு, இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகாக போன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஃபார் ஸ்போக்கனாக இருக்கட்டும், கோஸ்ட்வயர் டோக்கியோவாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லர்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் ஏதோ சம்திங் ஏதோ மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. போன வருஷம் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா போச்சு, இந்த வருஷம் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் லேகாக போன மாதிரி எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. இல்லை உங்கள் எல்லாருமே அப்படி தான் ஃபீல் ஆச்சா ஃபஸ்ட்டு 30 minutes அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசி 10 minutes நல்லா இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு 30 minutes வந்து என்ன தான் ஒரு சில ட்ரெய்லர் நல்லா இருந்தாலும், ஒரு சில ட்ரெய்லர் இல்லை முக்காசி ட்ரெய்லர் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு மாதிரி லேகாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு கடைசி 10 minutes தான் வந்து ஒரு மாதிரி நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம ரெகுலராக வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி ரெகுலராக கண்டென்ட் போடலாம். ஸோ அடுத்த லைவில் பார்க்கலாம் மக்களே, பை பை. ஏன்னா அடுத்த வீடியோலாம் கன்ஃபார்ம் வருமானு எனக்கு தெரியாது, பட் அடுத்த லைவ் இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அடுத்த லைவில் பார்க்கலாம் மக்களே, பை பை.